கேஷுவை நம்ம தூத்துக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பாய்லரில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் கட்டிங் ப்ராசஸுக்கு இதை நம்ம கொடுத்து அமைச்சிருவோம். வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 45 எடை, அதாவது 3 கிலோ தான் ஒரு இடம் சொல்லுவாங்க. ஒரு உமன் வந்து பர் டேவுக்கு வந்து 45 எடை வந்து உடைப்பாங்க. இதில் வந்து ஒரு 9 மணி நேரம் நம்ம வந்து முந்திரி வந்து இதில் கூலிங் ஆகும். ஏன் இதை கூல் பண்ணுறோன்னா, முந்திரி வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ட்ரை பண்ணதுக்கப்புறம். அந்த மொறுமொறுப்பு தன்மையோட உரிச்சேன்னா பயிர் வந்து உடைய ஆரம்பிக்கும், ரொம்ப தூள் தூளாக முழு முந்திரியே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் பயிர் நல்லா மரம் இல்லாமல் உரியதுக்காகவும் வந்து நம்ம இதை கூல் பண்ணுறோம். நம்ம கிரேடிங் வந்து 99% முழுக்க முழுக்க உமன் ஒர்க்கரை வச்சு தான் பண்ணணும். மிஷினரி வச்சு நம்ம கிரேடிங் பண்ணாலும் அது ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்றதால உமன் ஒர்க்கரை வச்சு தான் நம்ம வந்து இந்த கிரேடிங் செக்ஷனை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குன்னா எனக்கு கிலோ 400 ரூபா போயிடுது இந்த ப்ரௌனிஷ் முந்திரி. இது பார்த்திங்கன்னா அடுத்த ரகம், இது வந்து கிலோ 480 ரூபா வரும். அடுத்தது W320 வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 570. 180 பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 780 ரூபா, அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் சார். வந்து பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், இது வந்து ப்ராசஸிங் எந்த அளவுக்கு முக்கியமோ பேக்கிங்கும் அதை பதப்படுத்தக்கூடிய முறையும் ரொம்ப முந்திரிக்கு இம்பார்ட்டன்ட். உழவின்றி உணவிலை நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பன்ருட்டியில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி ராமன் முந்திரி ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிரேடில் வந்து முந்திரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. தரமான முந்திரியை வந்து இவங்க விவசாயிகிட்ட வந்து வாங்கி அதை வந்து கிரேடில் வந்து ஒரு கிரேடுக்கும் அழகாக பிரித்து அதை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தொழிலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிரேடு வந்து சரியாக பிரிக்க மாட்டாங்க. இவங்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ இந்த கிரேட்னால் அதில் வந்து மிக்சிங் வராமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய க்வெஸ்சன்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. அதில் ப்ராசஸ் தான் காமிச்சிருந்தோம், ஆனால் சேல்ஸ் ரீதியாக நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது டிசம்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வரப்போகுது. அதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரிக்கு வந்து எல்லாருமே வாங்குவாங்க வீட்டுக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு முந்திரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருந்தார். 10 கிலோ தான் வந்து இவங்க ஹோல்சேல்றதாக கொடுக்குறதா இருந்தாங்க, ஆனால் நம்ம வீடியோவில் வந்து ரீச் ஆனதுனால 5 கிலோவிலேருந்து இப்போ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கு சார். வணக்கம். நம்ம ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிமுகப்படுத்துறேன். வணக்கங்க. உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பன்ருட்டியில் மாளிகம்பட்டுன்ற கிராமத்தில் இருக்குது. பன்ருட்டியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கம்பெனி இருக்குங்க. சரிங்கண்ணா, இப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம், எவ்வளோ ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்துருந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. இப்போ அதாவது ஒரு யூடியூப் இது சேனலில் நம்ம இதுக்கு முன்னாடி விளம்பரம் பண்ணதில்லை. இப்போ உங்கள் மூலயமா தான் நம்ம முதல்ல பண்ணியிருந்தோம். இவ்வளோ அளவு இந்த அளவுக்கு எனக்கு ஃபோன் கால், அதாவது என்னால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு ஃபோன் கால் நிறைய வந்தது. நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் ரீட்டெயில் தான் அதிகமாக கேட்டுருந்தாங்க. மக்கள் வந்து நிறைய பேர் டைரெக்டாக வீட்டுக்கு பொருள் வாங்குற மாதிரி 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ரீட்டெயிலையும் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் சில நாங்கள் ஹோல்சேலுன்றதால 1 கிலோ 2 கிலோ எங்களால் மாதம் ஃபுல்லாகவே சப்ளை பண்ண முடியல. இந்த வீடியோவில் ஒன்று சொல்லிக்கிறோம், 5 கிலோ வந்து மினிமம் ஆர்டராக நாங்கள் வந்து ரீட்டெயிலாக நம்மிட்டு பண்ணலான்னு இருக்கோம். அது எக்காரத்தை கூட நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். ரெகுலராக நம்மிட்டு நம்மக்கிட்ட 5 கிலோ பேக்கிங்கில் மெட்டீரியல் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஓகே. இப்போ பொங்கலுக்காக வந்து நிறைய பேர் வாங்குவாங்க, இப்போ இந்த வீடியோலேருந்தே அதை நீங்கள் கொடுத்துட்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து. ஏன்னா 5 கிலோவுக்கான பேக்கிங்கை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா பேக்கிங் தான் ரீட்டெயிலுக்கு வந்து பெரிய பிரச்சனை. என்னென்னா பேக்கிங் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இங்கே நம்ம கொரியரில் வைக்கும் போது நிறைய டேமேஜ் ஆகி அந்த வாங்குறவங்க கையில் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி தான் போய் சேருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக இனிமேட்டு வந்து 5 கிலோ பேக்கிங்கில் டேமேஜ் ஆகாமல் மெட்டீரியல் போய் சேர்ற மாதிரி பேக்கிங் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணிங்க, இப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பெரிய அளவில் எங்களுக்கு பையர் இல்லை. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு, ஏன்னா நார்த்தில் தான் நாங்கள் நிறைய சேல் பண்ணுறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய டைரக்ட் மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட்டு, அந்த மாதிரி வாங்கி கைமாற்றி வியாபாரம் பண்ணுற டீலருங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நம்மளை காண்டாக்ட் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு மாதம் ஒரு டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் இப்போ எனக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே. ஓகேண்ணா, இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் ரீதியாக கடைசியாக டீலர் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த முந்திரிலாம் வந்து நீங்கள் வந்து பன்ருட்டியில் தான் உங்கள் கம்பெனி இருக்குது. இப்போ விவசாயிகிட்டேருந்து இதை வாங்குறீங்களா, எங்கேருந்துலாம் வாங்குறீங்க? இப்போ நம்ம வந்து ரெண்டுமே இப்போ ப்ராசஸ் பண்ணுறோம். ஆப்பிரிக்கன் நட்ஸும் ப்ராசஸ் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து தமிழ்நாடு லோக்கல் அரிசி, அதாவது லோக்கல் அரிசின்னா இந்தியாவுக்குள்ளே விளையக்கூடிய ரா கேஷ்யூ, ரெண்டுமே ப்ராசஸ் பண்ணுறோம். விவசாயிக்கிட்ட பெரும்பாலும் அளவு வந்து நாங்கள் விவசாயிக்கிட்ட டைரெக்டாகவே வாங்கிடுவோம். ஏன்னா இங்கே ஏறக்குறைய
பல லட்ச முந்திரி விவசாயிகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட தேவையான அளவுக்கு நம்மளுக்கு பொருட்கள் ராகேஷ் வந்து நல்லபடியாக கிடைக்குது, அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் இந்தியாவில் பல இடங்களில் வந்து ரொம்ப விலை சைஸு ரிச்சான முந்திரி வந்து நிறைய டிமாண்டு நம்மளுக்கு இருக்குது. அதை பூர்த்தி செய்யறதுக்காக நாங்கள் வந்து ஆப்பிரிக்கன் நட்ஸ், அதாவது தூத்துக்குடி போயிட்டு அங்கே இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி இந்தியாவுக்குள்ளே எல்லா ஒரு 10 ஸ்டேட்டில் நம்ம அதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்குது அந்த ஆப்பிரிக்கன் நட்ஸுக்கு. அதே நல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம லோக்கல் நட்ஸுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ நம்ம ஆப்பிரிக்கா நட்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஆப்பிரிக்கன் நட்ஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து விலையில தான். முக்கியமாக பார்த்தா விலை ஒன்று வந்து பார்க்கும்போது லுக்கில் வந்து தெரியும். ஆப்பிரிக்கன் நட்ஸு பார்த்தாலே பெரிய சைஸாக இருக்கும், போல்டாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். நம்ம நட்ஸு வந்து சைஸு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும், கலரும் கொஞ்சம் மீடியமானதாக சைஸாக தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நம்ம தமிழ்நாடு முந்திரி தான் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கும். இருந்தாலும் ஒரு ரிச்சுக்காக வந்து அதை விரும்பி சூப்பர் மார்க்கெட்டு இல்லை அந்த உணவு பண்டங்கள் உற்பத்தி பண்ணும்போது அதில் மேலே தூவுறதுக்காக ஆப்பிரிக்கன் நட்ஸை திருமணம் வருவாங்க. இப்போ அவங்க வந்து அதில் ஆப்பிரிக்கன் நட்ஸில் குவாலிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் அங்கே அந்த கிளைமேட் வேறு, நம்மளோட கிளைமேட் கண்டிப்பாக. சரிங்கண்ணா, இப்போ உங்கள் ஃபேக்ட்ரி ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம காமிச்சிடலாமா, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஏற்கனவே போன வீடியோலேயே வந்து ப்ராசஸை வந்து நம்ம முழுமையாக பார்த்துருந்தோம், இருந்தாலும் இப்போ ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து பாய்லரு. இது வந்து நம்ம வந்து 320 கிலோ ஒரு டைமில் அட்ட டைமில் வந்து கொட்டை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது கட்டிங் ப்ராசஸ் தான். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆப்பிரிக்கன் நட்ஸ். இது வந்து ராகேஷுவை நம்ம தூத்துக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பாய்லரில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் கட்டிங் ப்ராசஸுக்கு இதை நம்ம கொடுத்து அமைச்சிருவோம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இது இப்போ பார்க்கவே பெருசு பெருசாக. ஆமாம் ஆமாம், இது நல்ல சைஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து கொட்டை வந்து மேனுவலாக கட் பண்ணுற மிஷினு. இந்த மிஷினோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6000-6500 வரும். இதில் வந்து ஒரு உமன் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 45 எடை, அதாவது 3 கிலோ தான் ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஒரு உமன் வந்து பர் டேவுக்கு வந்து 45 எடை வந்து உடைப்பாங்க. இவங்களுக்கு வந்து கூலி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 24, ஒரு எடைக்கு வந்து 24 ரூபா நாங்கள் கொடுத்து உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஷல்லு தனியாக, பயிறு தனியாக, நம்மளுக்கு கீழே ஒரு தனிங்களே பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உடைக்கும் போதே நம்மளுக்கு க்ளீனாக ஷல்லு தனியாக உழுது பாருங்கள், ஷல்லு தனியாக உழுது. இதில் பயிர் தனியாக நம்மளுக்கு அப்படியே ஊசியால் குத்தி ஜனங்க பயிர் எடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரையர். இது நம்ம போன வீடியோ பார்க்கும்போது அந்த ட்ரையர் இருந்திருக்காது. இப்போ வந்து நம்மளுக்கு மூமெண்ட்டு நிறையா இருக்குது, நிறையா வாண்டட், நிறையா முந்திரி தேவைப்படுதுன்னு நிறைய பேர் கேட்குறதால நம்மளுடைய ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து இந்த ட்ரையரை வந்து வாங்கியிருக்கோம் புதுசாக. நம்ம கட்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரையரில் போட்டு ஒரு 9 மணி நேரம் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது கூலிங் ஸ்டேஜ். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம முந்திரி கூலிங் பண்ணுற ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு 9 மணி நேரம் நம்ம வந்து முந்திரி வந்து இதில் கூலிங் ஆகும். ஏன் இதை கூல் பண்ணுறோன்னா முந்திரி வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு உரிச்சேன்னா பயிர் வந்து உடைய ஆரம்பிக்கும், ரொம்ப தூள் தூளாக முழு முந்திரியே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் பயிர் நல்லா மரம் இல்லாமல் உரியதுக்காகவும் வந்து நம்ம இதை கூல் பண்ணுறோம். இது கூல் பண்ணுறது அடுத்து வந்து பீலிங் மிஷினுக்கு போயிட்டு பீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பீலர் மிஷின் சொல்லுவாங்க. இது முந்திரிக்கு ஓடுக்கு உள்ளால் ஒரு தோல் மாதிரி இருக்கும், அந்த தோலை நம்ம பதப்படுத்தி தான் அடுத்து நம்ம உரிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வருவோம். இது பார்த்திங்கன்னா அந்த மிஷின் 1 மணி நேரத்துக்கு ஒரு 60 கிலோ அளவுக்கு வரைக்கும் உரிக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ அந்த முந்திரி தோல், அந்த தோல் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் ஒயிட் கேஷ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம கடைசியாக பீலிங் செக்ஷன் பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரேடிங் செக்ஷனு. நம்ம கிரேடிங் வந்து 99% முழுக்க முழுக்க உமன் ஒர்க்கரை வச்சு தான் பண்ணணும். மிஷினரியை வச்சு நம்ம கிரேடிங் பண்ணாலும் அது ஃபினிஷிங் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்றதால உமன் ஒர்க்கரை வச்சு தான் நம்ம வந்து இந்த கிரேடிங் செக்ஷனை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு உமன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 50 கிலோ வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஒரு சிலவங்க வந்து குவாலிட்டியை பற்றி கேட்டிருந்தாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா முந்திரியை பற்றி ஒரு பொது அறிவு வந்து மக்களுக்கு நல்லாவே இருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முந்திரி பற்றி சரியான டீட்டெயில் தெரியாது. எல்லாமே முந்திரினா முழு முந்திரி, பத்த முந்திரி, அவ்வளோ 2 வெரைட்டியாக மட்டும் தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்கும் போது 320 வேணும் 240 வேணும் கிரேட் வைஸாகவே அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து விலை வந்து கொஞ்சம் விலை வித்தியாசம், அதாவது மார்க்கெட்டோட ஒரு 10-20 ரூபா விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு என்ன ரீசன்னா நம்ம 240னா அந்த ப்ராப்பர் கவுண்ட் வரும் நம்மக்கிட்ட இருக்க 240. ஆனால் நீங்கள் மற்ற லோக்கல் பையர்கிட்ட வாங்கும் போது 240ன்றது ஒரு கவுண்ட் வந்து ஒரு 260 இல்லை 280 வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 320 240 மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து
240 சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற 240 வந்து பார்த்திங்கன்னா 220 தான் வரும் கவுண்ட்டு. அந்தளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பரான கிரேடு கொடுக்குறோம். ஸோ அதை கம்பேர் பண்ண மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா கிரேடுக்கு வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டீலர்லாம் இங்கே டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் வந்து பார்க்குறப்போ ஆமாம் அவங்க இப்போ நீங்கள் இந்த கிரேடுன்னு சொன்னால் அதில் மிக்சிங்கே இருக்காது. ஆமாம், இப்போ நம்ம முந்திரி வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் மளிகை கடைகளுக்கு. வாங்கி பார்த்துட்டு அவங்களும் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சார் இது வரைக்கும் நான் மதுரையில் வந்து நான் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து யாருமே டைரெக்ட் சேலர் கிடையாது. இப்போ ஒரு உற்பத்தியாளர் இருக்காருன்னா அவருக்கு வந்து டைரெக்டாக எந்த மளிகை கடையிலையும் சேல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை சென்னை அந்த மாதிரி மார்க்கெட்டில் எட்டு போய் மொத்தமாக இருக்கிற ஒரு 1000 கிலோ 2000 கிலோ பயிர் கொடுத்துட்டாங்கன்னா மதுரையிலேருந்து தான் எல்லா இடத்துக்கும் பொருட்கள் தென் மாவட்டங்கள் எல்லாருக்குமே பிரியுது. இப்போ அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம வந்து மதுரையில் விற்காமல் டைரெக்டாக மளிகை கடையில் விற்கிறதால மளிகை கடையில் இருக்க பார்ட்டிங்கெலாம் வாங்கி முந்திரியை பார்த்துட்டு சார் நல்லாயிருக்கு முந்திரி நாங்கள் மதுரையில் வாங்குறத விட ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி வந்து நல்லா தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. அதனால் ஆர்டர் நம்மளுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்மளுக்கு பெரிய அளவில் ஆர்டர் எதுவும் இல்லை. ஆனால் இந்த 6-7 மாதத்தில் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 2 டன்னு மாதம் வைக்கிற அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு நிறைய பேருக்கு இந்த சந்தேகமே இந்த கிரேடு தான், அதை எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரில. நிறைய பேர் மிக்சிங்கும் வாங்கி ஏமாந்துடுறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள், உங்கள் கம்பெனியில் எவ்வளோ தரமாக நீங்கள் கிரேடை வந்து காட்டுறீங்க அதை பற்றி. இப்போ முந்திரில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஆவரேஜ் குவாலிட்டினா அதில் எல்லா மெட்டீரியல் மிக்சிங்கில் இருக்கும், 240 இருக்கும், 320 இருக்கும், SWM இருக்கும். அதாவது முழு முந்திரியில் மொத்தம் ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது. அந்த 5 ஐட்டமும் மிக்ஸ் பண்ணி ஆவரேஜாக பாக்கெட் போட்டு விற்றுருவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி விலையில் அது கிடைக்கும். அது வந்து இப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை, ஒரு சில பொருள் விலை அதிகமாக இருக்கும், ஒரு சில பொருள் வந்து விலை கம்மியாக இருக்கும். அதை வந்து ஆவரேஜாக அவங்க வந்து பாக்கெட் பண்ணி விற்கும்போது அவங்களுக்கு வந்து சேலருக்கும் நல்ல மார்ஜின் கிடைக்கும், வாங்கக்கூடிய மக்களுக்கும் விலை கம்மியாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உருவாகும். முந்திரி வந்து எல்லா முந்திரியும் ஒரே டேஸ்ட் தான் இருக்குது. போது டேஸ்ட்டில் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. விலை அதிகமான முந்திரியும் சரி விலை கம்மியான முந்திரியும் சரி எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் அது பார்க்குற லுக்கில் தான் வந்து விலை ஏறுது இறங்குது. முந்திரி நம்ம ஆல்ரெடி போன வீடியோலே சொல்லிருப்போம் நம்ம எதனால் முந்திரி வந்து விலை ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா கலர் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைஸு, இந்த சைஸும் கலரையும் வச்சு தான் நம்ம வந்து முந்திரி வந்து கிரேடு பிரிக்கிறோம். அதை வச்சு தான் விலை ஏறி இறங்குது. இந்த 4 கிரேடும் பார்த்திங்கன்னா இது வந்து முழு முந்திரி தான். இந்த 4 உரிக்கும்போது பயிர் உரிக்கும்போது இந்த 4 கிரேடும் ஒரே மாதிரி தான் எங்களுக்கு வந்து கையில் வரும். ஆனால் அந்த 4 கிரேடையும் நாங்கள் வந்து அதோடைய கலரு ப்ளஸ் சைஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரகமாக பிரித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை விலையை கூட்டியும் இன்னொரு பொருளை விலையை குறைச்சி நாங்கள் விற்கிறோம். இதே நாங்கள் ஆவரேஜாக மெட்டீரியல் வேணும், எங்களுக்கு வியாபாரத்துக்கு ஆவரேஜாக மெட்டீரியல் வேணும்னா இந்த 4 பொருளும் மிக்சிங்கில் நம்மளுக்கு கம்மி விலையிலே கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 கிரேடில் இந்த 2 குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்மளுக்கு நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும், சைஸ் பெருசாகவும் இருக்கும். அதே இந்த 2 குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா கலரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் இந்த குவாலிட்டிலாம் வந்து ப்ரௌனிஷாக தெரியும். டேஸ்ட் வைஸ் ஏறக்குறைய எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த 2 குவாலிட்டி வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும், இந்த 2 குவாலிட்டி வந்து விலை கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற லோக்கல் ப்ராசஸர் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4 கிரேடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் பேக்கெட் போட்டு நம்மளுக்கு கம்மி விலைக்கு கொடுக்குறாங்க. அதனால தான் இப்போ வந்து உங்ககிட்ட முந்திரி விலை அதிகமாக இருக்குது சார், 20 ரூபா 30 ரூபா விலை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஆக்சுவலாக இதை நம்ம ரகம் பிரிக்கும் போது இது பார்த்திங்கன்னா கிலோ 400 ரூபா போயிடுது இந்த ப்ரௌனிஷ் முந்திரி. இது பார்த்திங்கன்னா அடுத்த ரகம் இது வந்து கிலோ 480 ரூபா வரும். அடுத்தது W320 வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 570. 180 பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 780 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் சார். இப்போ முந்திரிலாம் வந்து ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுறாங்கன்னா ஒரு சிலவங்க வந்து திடீர்னு ஆர்டர் கிடைக்கலனா அதை ஸ்டாக் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் அனுப்புகிறாங்க. அது அனுப்புறதுனால ஒரு சிலவங்க காரில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லையா, அது உங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்க்குற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் பேக் பண்ண மெட்டீரியல். இது வந்து பார்த்தா நம்ம ஒன்ஸ் இன்றைக்கி பேக் பண்ணுறோன்னா எப்பயுமே டெலிவரி வந்து நாளைக்கு கொடுத்துருவோம். நம்மக்கிட்ட ப்ராசஸிங் முடிஞ்சு ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து நம்ம கம்பெனிலேருந்து வந்து பொருள் வந்து டிஸ்பேச் ஆகி வெளியே போயிடும். மதுரையிலேருந்து பொருள் எடுக்கிற நிறைய பார்ட்டிங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் வாங்கும்போது மாய்ச்சராக இருக்குது, சரியாக பதப்படுத்தப்படாமல் இருக்குது, இன்னொன்று போர்மா ஃபுல் போரமாக இருந்தாலும் உள்ளே வண்டு இருக்குது, உள்ளே கிரன்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா பேக்கிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும், நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து பேக்கிங் பண்ணணும். அதேமாதிரி வந்து அளவுக்கு மீறி ஒரு 10 நாள் 20 நாள்ன்றதை விட ஒரு 1 மாதம் 1.5 மாதம் அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டாக் அளவுக்கு மாரி வைக்கும்போது உள்ளே வந்து ஃபங்கஸ் உருவாக ஆரம்பிச்சிடும். அது வந்து மெட்டீரியலோடைய டேஸ்ட்டை வந்து பெரிய அளவில் பாதிக்கும்.
நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேக் பண்ணால் நாளைக்கு எல்லாம் மெட்டும் டிஸ்பேச் ஆகிடும். நம்மக்கிட்ட பொருள் வாங்கும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ண பொருளை தான் நீங்கள் கண்டிப்பாக கையில் வாங்குவீங்க. சூப்பர். இது வரைக்கும் எந்த கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லை. இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமாக நம்ம பொருள் பேக்கிங் பண்ணி வெளியே போயிட்டுருக்கு. எந்த கஸ்டமரும் வந்து டைரெக்டாகவோ இல்லை கால் ஃபோன் காலையும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் சொன்னதில்லை. நம்ம வந்து பேக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து ப்ராசஸிங் எந்த அளவுக்கு முக்கியமோ பேக்கிங்கும் அதை பதப்படுத்தக்கூடிய முறையும் ரொம்ப முந்திரிக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாங்குகிற பையர் வந்து 10 நாள் கழிச்சு வைக்கலாம், 1 மாதம் கழிச்சு வைக்கலாம். அது இப்போ அந்தளவுக்கு நம்ம அந்த பொருளை சரியான முறையில் பதப்படுத்தி கொடுத்தா தான் அவங்க வச்சு இந்த சேல் பண்ணுறதுக்கு அது பொருள் தரமாக இருக்கும். அதை வாங்குகிற மக்களும் வந்து இப்போது நாங்கள் வேணால் ஒரு 2 நாள் 3 நாள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் கடைகளில் இந்த பொருள் கண்டிப்பாக 1 மாதம் வரைக்கும் ப்ராசஸ் வச்சுருந்து தான் சேல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் அதை 1 மாதம் கழித்து வாங்கி சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டு குறையாமல் இருக்கிறதுக்கு இந்த பேக்கிங்கும் அந்த பதப்படுத்த தன்மையும் வந்து கண்டிப்பாக நம்ம முக்கியமான விஷயம். சரி, அப்புறம் இப்போ பொங்கல் வரப்போகுது, அப்புறம் இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த 5 கிலோவிலேருந்து தரலான்னு சொல்லியிருந்தீங்க, அதுவும் இந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போன வீடியோவிலே 1 கிலோ 2 கிலோ சப்ளை பண்ணோம், ஆனால் முழுமையாக அது வந்து நம்மளால் முடியல. ஏன்னா நிறைய அளவுக்கு மாதிரி ஃபோன் கால்ஸ் வருது, அதனால் அதை அட்டன் பண்ணி சரியாக 1 கிலோ 2 கிலோ ஆர்டர் நம்மளால் எடுக்க முடியல. ஆனால் 5 கிலோ ஆர்டர் வந்து இனிமேட்டு நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கான பேக்கிங்கும் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. 1 கிலோ 2 கிலோன்றது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. கண்டிப்பாக 5 கிலோ ஆர்டர் நாங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பண்ணுவோம். இப்போ பொங்கல் சீசன் நிறையா வருது, பொங்கல் நியூ இயர் அந்த மாதிரி சீசன் நிறையா வருது. உங்கள் வீட்டுக்கு தேவையான முந்திரி ஒரு 5 கிலோ அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக எங்களை டேரெக்டாக காண்டாக்ட். இப்போ ஒரு பிக் ஃபேமிலியாக இருக்காங்கன்னா 5 கிலோ கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு 2 ஃபேமிலி கம்பைன் பண்ணி வாங்கினா உங்களுக்கு ஒரு தரமான 5 கிலோ 10 கிலோ பேக்கிங் கண்டிப்பாக நான் உங்களுக்கு. எந்த கொரியரில் போட்டுவிடுவீங்க? கொரியர்ன்ற போது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும். நம்ம லாஜிஸ்டிக்கில் பண்ணிக்கலாம். விலை கிலோ கேட்டு 9 ரூபா தான் செலவு வரும். சரி, ஓகே. அப்புறம் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போடுறப்போ ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்க, அப்புறம் வந்து இப்போ நம்பர் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அந்த நம்பரும் சொல்லிவிடுங்க. ஆமாம், இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் நம்பர் தான் அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபோன் சில டைம் நம்ம வேலையாக இருக்கிறதால ஃபோன் அட்டன் பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதை இப்போ தவிர்க்கிறதுக்காக ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கே நம்ம சில வேலையாட்கள் இங்கே நேம் வச்சுருக்கோம். டீலர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான இது இருக்கும்? இப்போது நம்மக்கிட்ட நிறைய இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ வீடியோ பண்ணதுக்கப்புறம் திருப்பூர், குன்றத்தூர், அப்புறம் சென்னை, தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நம்மக்கிட்ட பெரிய அளவில் முந்திரி இப்போ நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அது இல்லாமல் புதுசாக முந்திரி உருவ தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீலர்ஷிப் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு முந்திரி எவ்வளோ வேணுமோ நாங்கள் அந்த அளவுக்கு சப்ளை பண்ணுவோம். எங்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் நல்லா தரமான முந்திரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கும். எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக எங்கக்கிட்ட தொழிலுக்கு வர்ற எல்லாருக்கும் நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான முந்திரி கொடுப்போம் நாங்கள். ஏன்னா இப்போது ஃபேமிலி வந்து எல்லாருமே முந்திரி சாப்பிட்டு தான் இருக்காங்க. அப்படின்றப்ப எல்லா ஊர்லேயுமே ஒரு டீலர் வந்து இந்த தொழில் எடுத்து பண்ணுறாங்க. முந்திரியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு மூட நம்பிக்கை இருக்குது, முந்திரி வந்து கொலஸ்ட்ரால் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் முந்திரியில் இல்லை, 0 கொலஸ்ட்ரால் தான். அது வந்து இது ஆராய்ச்சி நிறுவனத்தாலே நிரூபிக்கப்பட்ட விஷயந்தான். அது நம்ம முந்திரியை வந்து நெய்யிலேயோ இல்லை எண்ணெயிலையோ அதிகமாக சேர்க்கறதில்ல, அதன் மூலியமாக தான் கொலஸ்ட்ரால் வருது தவிர முந்திரியில் வந்து டைரெக்டாக எந்த ஒரு கொலஸ்ட்ரால் கண்டென்ட்டும் இல்லை. அது ஆராய்ச்சி நிறுவனமே அதை டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. முந்திரியோட பயன்பாடு வந்து இப்போ ரொம்ப தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ரொம்ப அதிக அளவு அதிகரிச்சிருக்கு முந்திரியோட பயன்பாடு. அதனால் தரமான முந்திரி நம்மக்கிட்ட நல்ல விலைகள் குறைஞ்ச விலையில் கிடைக்கும், எவ்வளோ வேணாலும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். சரிங்கண்ணா, உங்களோட ஃபேக்ட்ரி வந்து நம்ம சேனல் காமிச்சிருந்தீங்க. ஸோ தொடர்ந்து உங்களோட பயணம் வந்து தொடரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வளர்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் யாருக்குன்னா சந்தேகமாக இருந்தாலும் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கம்பெனிக்கு, அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக. ப்ளஸ் நீங்கள் நேரடியாகவும் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நன்றி.